சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ஏவிடி கோல்ட் கப். மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். திருமா அவர்கள் அட்டாக் பண்றதுக்கு நாங்க அந்த படம் எடுக்கல சொல்றீங்க, நீங்க சத்ரியன் பேரு போட்டதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, உங்க படத்துல திரௌபதியில நடிச்ச அந்த பொண்ணே சொல்லியிருக்கா இந்த படத்துல நான் நடிச்சதுனால எனக்கு வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, நான் ரிக்ரெட் பண்றேன். சோ அந்த அளவுக்கு வெளியில இருந்து ஒரு பூச்சாண்டி காமிக்கிறது. சில பேர் இந்த படத்துல வர மாதிரியான தப்புகள் செஞ்சிருக்காங்க. சென்னையில இருக்கிற ஒரு நார்த் இந்திய பார்ட்டி, நம்ம ஊர்ல அந்த பார்ட்டி கிடையாது, அதோட பேர்ல எனக்கு எதுக்கு மேடம் சேஃப் கேம் விளையாட வரல. வெறுமனே இந்த பெண்கள் அவங்களா ஒரு பையனை நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்றதை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் எ ராக்கெட். எப்படி குழந்தைங்களை வித்து சம்பாதிக்கிறாங்க, எப்படி சீட் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ அது அதுக்கும் எந்த கட்சிக்கும் எந்த தலைவனுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு இல்லைல்ல. கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, பிகைண்ட் த கேமரா பண்ண. திருமா அவர்கள் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்களோட டயலாகை நீங்கள் ஸ்டேஜில் பேசின டயலாக் எடுக்கிறீங்க, அது தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அது தவறு சொல்கிறேன். நான் தெரியாமலாம் பண்ணல, நான் தெரிஞ்சு தானே பண்ணேன். அந்த டைம்ல நான் பேசிட்டேன், அது வந்து என்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பேசினேன்னு அவர் வருத்தம் தெரிவிச்சா. திரௌபதியில் இந்த கேரக்டர் அந்த டைலாக் பேசினது தப்புன்னு நானும் வருத்தம் தெரிவிச்சேன். பகாசுரன் பண்ணியிருக்கேன் மேடம். பகாசுரன் வந்து மக்கள் படம் பார்த்துட்டு யாரையெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும், பகாசுரன் படத்தில் நான் காட்டியிருக்க ஒரு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஊரில் இருக்காங்க. மீடியா அதில் யார் ஹைலைட் பண்ண போகிறாங்களோ அவருக்கும் எனக்கும் ரிவெஞ்ச் ஸ்டார்ட் வரும், கண்டிப்பாக வரும். படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தெரிஞ்சிடும் இதெல்லாமே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இதே மாதிரி ஒரு பேட்டியில் உட்காருவோம். இன்றைக்கி நீங்கள் திருமாவளவன் சாரை பற்றி பேசுகிற மாதிரி அவரை பற்றி பேசுவீங்க, ஏன் நீங்கள் இவரை பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னு. நான் இப்போவே சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு எவ்வளோ திட்டு வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக பிகைண்ட்வுட்ஸ் அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணை திருப்திப்படுத்துறதுக்கான சரக்கும் இடுக்கும் இருக்கு. இப்போ சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அது எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வன்மமோ இதோ ஒன்றும் கிடையாது. ஸோ பப்ளிக்கில் போகும்போது அங்கே வந்து நம்மளை வித்தியாசமாக, நான் 2500 எபிசோட் பண்ணியிருக்கேன் சொல்லதெல்லாம் உண்மை, எனக்கு நான் என்னோட சர்க்கிளில் பார்க்குறது மக்களை விட அங்கே வந்து எங்கூட கலந்துக்கிட்ட ஷோவில் கடந்துக்கிட்ட மக்களில் தான் நான் ஜென்வனாக நினைக்கிறேன். ஏதோ நல்லது நடக்கும்னு நினச்சி வந்தவங்க அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அட்டாக்ஸ் எல்லாம் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்படி அட்டாக் நடக்குது, நீங்க அட்டாக்குக்குலாம் பயந்தீங்கன்னா உண்மைகளை பேச முடியாது. எனக்கு புரியுதுப்பா, பட் நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல நம்ம சின்னதா ஒரு கில்ட் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றேன், இது ஒரு விஷயத்தோட ரியாக்ஷன். இது ஓட்டு அரசியல் மேடம். இது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, 1985ல அங்க இருந்து மெஜாரிட்டி, அப்ப எப்படி ஓட்டு அரசியல் மெஜாரிட்டி இங்க இருக்கும்போது அப்ப எப்படி ஓட்டு அரசியல். அப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அப்பவே வந்து அவங்க அவர் வந்து வன்னியர் ஜாதியாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அப்போவே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போவே வந்து அவங்க இறந்த ஊரில் போயிட்டு அவங்களை இந்த வழியாக தான் கொண்டு போகணும்னு அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி, திருமாவளவன் சார் தான் அவருக்கு தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டமும் கொடுத்தாங்க. ஆனால் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். லேட்டரான் வந்து திருமாவளவன் சாரே அவர் அப்போஸ் பண்ணி ஓட்டு அரசியலுக்காக அவங்க ரெண்டு பேர் எதிரியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்க. யாரோ ஒருத்தர் ஜெயிக்க இவங்க ரெண்டு பேர் எதிரியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ரிஃப்ட் கிரியேட் பண்ணாரு, இது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது இல்லை. இப்போ இதை நீங்கள் யார் பிரேக் பண்ணணும்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் பிரேக் பண்ணணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா தம்பி, இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க திருமா அவர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த படம் எடுக்கல சொல்கிறீங்க, நீங்கள் சத்ரியன் பேர் போட்டதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, ஆனால் உங்களை ப்ரொஜெக்ட் நானே பார்த்தது வெளியில். இப்போ உங்கள் படத்தில் திரௌபதியில் நடித்த அந்த பொண்ணே சொல்லியிருக்கா இந்த படத்தில் நான் நடித்ததுனால எனக்கு வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, நான் ரிக்ரெட் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருந்தா அவங்க வந்து ஏன் அப்படி பேசினாங்கன்னா, நான் கதை சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த நான் கதை சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, முழுசாக கதை கேட்டு தான் நடித்தாங்க. கதை கேட்காமலாம் நடிக்கல அவங்க, முழு கதையும் கேட்டு. அவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஒன்றும் தெரியாத இன்னசென்ட்லாம் கிடையாது. ஷி இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் அண்ட் வெரி கிரேட் ஆக்ட்ரஸ். அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்க பிரச்சனைக்காக என்னை எதிர்த்து பேசியிருக்கலாம், எனக்கு அது ஹர்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, பிகைண்ட் த கேமரா வேணால் நான் ஷேர் பண்ணலாம். பட் நான் அவங்கக்கிட்ட கதை சொன்னப்போ உண்மையிலேயே நான் வந்து நீ இவங்க மீடியா கிரியேட் பண்ணாங்கள ஒரு அஜெண்டா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பண்ண சொல்லியிருந்தால் அந்த பொண்ணு அங்கேயே பண்ணியிருக்காது, சார் நான் இந்த படம் பண்ணல சார்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க.
நான் கதை சொன்னப்போ அவங்க ஹோல் ஹார்ட்டடாக அந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்க சார், இது நடக்குது. ஏன்னா அவங்க பேஸ் வந்து கும்பகோணம், நானே பார்த்துருக்கேன் சார், எங்கள் ஊர்லேயே இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணாங்க. டப்பிங்குமே அவங்க பார்த்து தானே பேசினது, ஓன் வாய்ஸ் தானே, நான் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு டப் பண்ணலல்ல. ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்காரு, டப் பண்ணுறப்போ சீனாக பார்த்து தானே டப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கன்வின்சிங் தான். என் ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு ப்ரொஜெக்ஷன் நடந்தது இல்லை, இந்த படம் இப்படி தான் அப்படி சொல்லி. அதில் ஒரு விஷயமும் இருக்குது மேடம், மக்கள் கொண்டாடினதுக்கு காரணம் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. சில பேர் இந்த படத்தில் வர மாதிரியான தப்புகள் செஞ்சுருக்காங்க. அது எல்லா கட்சியிலும் செய்யலாம். ஆமா, இல்ல இது இந்த கட்சி தான், அந்த கட்சி தான், பிஜேபி தான், டிஎம்கே தான், அதிகமா ரிவெஞ்ச் ஆனது காரணம் தான். எல்லா நான் பண்ண கட்சியே வேற, என் மைண்ட்ல நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணப்போ நான் எழுதின கட்சியே வேற. சென்னையில இருக்கிற ஒரு சென்னையில இருக்கிற மக்கள் தான், அவங்க கிராமத்துல எல்லாம் இல்ல. அது இந்த நார்த் இந்தியா பார்ட்டி, நம்ம ஊர்லேயே அந்த பார்ட்டி கிடையாது. அதோட பேரில் இப்போ சேஃபாக ப்ளே பண்ணுறீங்களோ இல்லை சேஃபாக, நான் எனக்கு எதுக்கு மேடம் சேஃபாக ப்ளே பண்ணணும், ப்ரூஃப் இருந்தால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவேன்ல. நான் வந்து ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு விசாரிக்கிறப்ப நாலு அட்வொகேட் பண்ணாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த நாலு அட்வொகேட் யாருன்னு தேடி பிகேண்ட்ஸ் போடுறதுக்கு ரெடினா நானும் கூட கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த நாலு அட்வொகேட் யாருன்னு கேட்டு அவங்க எந்த கட்சியில் இருந்தாங்கன்னு பேச நான் ரெடி. கேள்விப்பட்டது வெறுமனே இந்த பெண்கள் அவங்களா ஒரு பையனை நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்றதை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து த்ரெட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி நம்புவீங்களா? நீங்கள் ஃபேக்ட் கொடுக்கறதுக்கு தயார், ப்ரூஃப் கொடுக்க தயாராக இருக்கு. நான் கொடுக்கறது என்ன, நான் தான் அக்ரிமெண்ட் நான் சொல்கிறேன்னு, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்குது, 3 மேல் அட்வொகேட், ஒரு ஃபீமேல் அட்வொகேட். அதில் திஸ் இஸ் அ ராக்கெட், எப்படி குழந்தைங்களை விற்று சம்பாதிக்கிறாங்க, எப்படி சீட் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ அது அதுக்கும் எந்த கட்சிக்கும் எந்த தலைவனுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு இல்லைல்ல? இல்லை, அது வந்து மக்கள் வந்து ரிலேட் பண்ணிட்டாங்க. அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இல்லையா மோகன்ஜி? என்ன நம்ம ஒரு பொறுப்பா ஒரு படம், இல்ல இல்ல இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், படம் பார்த்தவங்க அந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்கன்னா ஜாகிரதையா அவங்க பேசியிருப்பாங்க. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜேபி ஜேபிம்ல பின்னாடி கேலண்டர் வச்சாங்க இல்லையா, அது அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. ஜேபிம்ல டிஸ்கஸ் பண்ண இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஆனா அந்த பேரை வச்சு அதுக்கு பின்னாடி அந்த கேலண்டர் வச்சப்போ சூர்யா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவர் ஒரு பெரிய ஆக்டர். ஆனா சூர்யாவோட படத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது மக்கள் சூர்யாவை தான் குறை சொல்லுவாங்க. இல்ல மேடம், மக்கள் சூர்யா சார குறை சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். இல்ல இல்ல மேடம், இது தப்பு. நான் கம்முன்னு இருந்தா மக்கள் ஏன் சூர்யா சார குறை சொன்னாங்கன்னா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் வெறும் ஆக்டர் தான் சார் போயிருந்தாருன்னா அது அப்படியே போயிட்டு இருக்கோம், ஃபுல்லா டைரக்டர் மேல போயிருக்கோம். சூர்யா சார் இது நாங்கள் வேணும்னே பண்ணல, இது உண்மைதான் அவர் அந்த ரீதியில் அறிக்கை கொடுக்குறப்ப தான் அவர் உங்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கான்னு வருது. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் ஆக்டர் இல்லை, அவர் ஒரு பெரிய ஆக்டர், அவரோட படங்கள் வரும்போது அவருக்கு அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதான் மேடம், பொறுப்பு எப்படி எடுத்துக்கணும்னா இந்த இந்த விஷயம் தெரியாமல் நடந்துச்சு, எனக்கு தெரியல, நான் மாத்திரேன்னு சொல்லியிருந்தேன், அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். நாங்கள் நேர்மையாக தான் இருக்கோம். நானும் ஒன்னே ஒரே விஷயம் தான் தம்பி சொல்கிறோம், நான் என்ன சொல்ல வரேன்னா இல்லை, ஏன்னா நான் ஹர்ட்டான சைடில் இருக்கேன், எனக்கு அந்த மக்களோட வழி தெரியும். தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் அது வந்தப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்கள் வேணுன்ட்டு பண்ணலன்னா கூட நீங்கள் அப்படி வராமல் ஜாகிரதையாக இருந்திருக்கணும்ல, எதுக்கு இப்படி ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஒரு டிவிஷன் கொண்டு வரீங்க? அது வேணும்னே பண்ண விஷயம்தான், எனக்கு தெரியும். நான் அந்த அந்த கேஸ் நடந்த ஊர் எனக்கு தெரியும், அந்த அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் எடுத்து போட்ட அத்தனை பேட்டியுமே நான் அதில் இன்வால்வ்டு. நான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையுமே பேசியிருக்கேன், அந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருக்கிட்டையும். பின்னாடி அந்த அந்த கேலண்டர் போட்டது தெரியாமல் நடந்திருந்தா கூட அது நடக்காம பார்த்திருக்கணும் இல்லைன்னு தான் நம்ம சொன்னோம். அதே தான் நான் உங்க படத்துலேயும் சொல்றேன், அது உண்மைனா நான் உங்க படத்தை பத்தி தான் இப்போ பேசுறேன். அது உண்மைனா சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்றேன். ஒரு அந்த மாதிரி ஒரு வன்னியர் ஜாதியில் இருக்கிறவங்க போலீஸா இருந்து அவ்வளவு குரூரம் பண்ணிருக்காங்கன்னா தைரியமா பேசுங்கன்றேன், என்ன தப்பு இருக்கு அதுல? தம்பி நான் அதை பத்தி சொல்லலப்பா, நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து திருமா அவர்களை நினைச்சு பண்ணல, ஆனா அவங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு, அதுக்கு கம்பாரிசன் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு படம் பண்ணும் போது திருமா அவர்கள் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்களோட டயலாக நீங்க ஸ்டேஜ்ல பேசின டயலாக எடுக்கிறீங்க,
அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு இது கனெக்ட் பண்ணுவாங்க, இது ஒரு பிரச்சனை ஆகும்னு நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? எப்படி ஜேபிம்ல அந்த கேலண்டர் வைக்கும் போது அது தெரியாம பண்ணிருந்தா கூட அது தவறு சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம நடந்திருந்தா கூட, தெரியாம எல்லாம் பண்ணல, நான் தெரிஞ்சுதானே பண்ணேன். நீங்க பர்சனல் அட்டாக் தான் பண்ணீங்களா? பர்சனல் அட்டாக் இல்லை மேடம், இவங்க பேசினது தப்பு இல்லை. அவங்க என்ன அந்த 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 ஸ்டேஜில் பேசின ஸ்பீச் இருக்குது, கண்டிப்பாக பிகாண்ட்வுட்ஸ் அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரோட அவர் சம்மந்தப்பட்ட கேஸ்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணை திருப்திப்படுத்துறதுக்கான சரக்கும் இடுக்கும் இருக்கு. எனக்கு அந்த வீடியோ போடுங்களேன் ப்ளீஸ், போடுங்க, ஐ வாண்ட் டு சீ. இப்போ நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன் தம்பி தம்பி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் அப்போ கேட்டேன். அப்போ நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் திருமாவல்களை தான் நீங்கள் குறிப்பிட்டு அந்த அந்த படம் பண்ணீங்களா கேட்டப்போ இல்லை சொன்னீங்க. படம் அவரை பற்றி பேஸ் பண்ணி பண்ணதில்லை மேடம், நான் படம் பண்ணது மறுபடியும் சொல்கிறேன், படம் பண்ணது ஒரு ஊரில் நடந்த தண்ணி பிரச்சனை. பொண்ணுங்களை வந்து அவங்களோட சொந்த சுயலாபத்துக்காக, நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக, ஊர் தலைவர் அட்டாக் பண்ணுறதுக்காக அவரோட பொண்ணை காதல்ன்ற வழியில் சிக்க வச்சா ஊர் தலைவர் பைண்ட் ஆகிடுவார், சொல்கிறத கேட்டுருவார்ன்றதுக்காக என்ன நடந்ததுன்றது தான் திரௌபதி கதை. இதில் ஜாதி ரீதியாக இந்த பொண்ணை வந்து இந்த ஜாதியிலேருந்து ஒரு பையனை லவ் பண்ண வச்சா அவர் தலை குனிஞ்சு போய் செத்துருவாருன்னு ஒரு டைலாக் கிடையாது, ஒரு சீன் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க, திரும்ப அவர்களை அட்டாக் பண்ணி? அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரோட தனக்கு என்ன வேலையாக வச்சுருப்பான்னா, ஊரில் இருக்கிற நான் இன்னைக்கு வெளியே போகிறேன்னே ஒரு நாலு பொண்ணுங்களை பார்த்து ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். அந்த கேரக்டர் நீங்கள் திரும்ப அவர்களை வச்சு தான் டிசைன் பண்ணீங்களா? அந்த கேரக்டர் இல்லைங்க, அந்த கேரக்டர் அப்படி ஒரு ஃபாலோவராக இருந்தால் எப்படி இருக்கும், அவர் பேசின அந்த மேடை ஸ்பீச்சோட ஒரு ஃபாலோவராக ஒரு பையன் இருந்தால் எப்படி? அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஜாகிரதையாக இருந்திருக்கணும் இல்லை, ஏன்னா திரும்ப அவர்களை ஃபாலோ அப் பண்ணுறது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அவங்க தலைவரை நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டு பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணால் அது அது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லையா? இல்லை மேடம், அவன் பேசினது தப்புன்னு அவ ஒன்றும் இல்லை மேடம், அவர் பேசினது அந்த டைமில் நான் பேசிட்டேன், அது வந்து என்னோடய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பேசினேன்னு அவர் வருத்தம் தெரிவித்தார். அவர் ஒரு ஒரு பெரிய தலைவராக அந்த டைமில் நான் அந்த வீடியோ பேசினது அன்றைக்கி இருந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா, நான் அப்போது வந்து அப்போ பேசினது தப்பு அப்படின்னு அவர் வருத்தம் தெரிவிக்க ரெடியாக இருந்தா, திரௌபதியில் இந்த கேரக்டர் அந்த டைலாக் பேசினது தப்புன்னு நானும் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஐயங்கார் கம்யூனிட்டி, நான் பிராமின்ஸ் சொல்றது இல்ல, அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணறது இல்ல, பிகாஸ் யாருக்கும் வந்து நாங்க பிரம்மனுக்கு க்ளோஸ் ஆனவங்க சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐயர் ஐயங்கார் கம்யூனிட்டியிலேருந்து வருதுவங்க வந்து அவமானப்படுத்துறது, அவங்கள கேவலமா பேசுறது, அவங்கள பஃபூன்ஸ் ஆக்குறது, அந்த மாதிரி பல காமெடியன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேலை, அப்படி பல பேர் பண்ணியிருக்காங்க. பெண்களை அந்த அந்த கம்யூனிட்டியிலேருந்து வருது பெண்களை மட்டமா பேசுறது, பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கே வந்து அந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, நான் வந்து பார்ப்பனர்களுக்கு நான் எதிராளி கிடையாது, பார்ப்பனியத்துக்கு தான் எதிராளி. ஏன்னா அது சொல்லி கொடுத்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிராமினிக்கல் மைண்ட் செட், அது வந்து இந்த பிராமினிக்கல் மைண்ட் செட்டுங்கிறது வந்து அது ஒரு ஜாதி பிராமின்ஸை குறிப்பிட்டது கிடையாது. பிராமினிக்கல் மைண்ட் செட்டுங்கிறது வந்து அந்த ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்கிற ஒரு கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது. நீங்க அவர்கிட்ட பேசி இன்ஸ்பயர் ஆயிது சொல்றீங்கல்ல, அவர் கிட்ட பேசி இன்ஸ்பயர் இல்ல, இப்ப நீங்க சொல்றது நீங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்கு எவ்வளவு திட்டு வாங்க போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, திட்டறதவன் திட்டிட்டு தான் இருப்பான். நம்மளோட உத்தேசம் என்னது தெரியுமா, மக்களுக்கு என்னோட இந்த ஷோட உத்தேசம் ஒண்ணு, மோகன்ஜி மனசுக்குள்ள எந்த கலங்கமும் இல்லைன்னா, மோகன்ஜி வந்து ஒரு பேஷனேட்டா அவர் நினைக்கிறது அவர் பிலீவ் பண்ணுறது விஷயங்களை படம் மூலமா சொல்ல விருப்பப்படுறாருனா அது அவரோட ரைட்டு. ஓகே, அவர் கண்ணுல பார்த்து அவர் அனுபவிச்ச விஷயங்கள் அவர் மக்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறாருன்னா அது அவர் அது அவரோட ரைட், அதுக்கு நம்ம அவரை விமர்சனம் பண்ணவே முடியாது. ஜெய்பீம் படத்துல அந்த போலீஸ் பண்ணது தப்புன்னு மக்கள் ஒத்துக்கிறாங்கன்னா, என் படத்துல நான் காட்டின கேரக்டர் தப்பு பண்ணது கரெக்ட் தான். இல்லைன்னா அன்னைக்கே நான் கேலி இண்டஸ்ட்ரியில் முதல் படம் ஃப்ளாப்பு, ரெண்டாவது படம் ஃப்ளாப்னா என்னை தூக்கி போட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உண்மை, அது ப்ரூஃப் இருக்குன்றதால தான் என்னை ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வச்சு அந்த படம், இட்ஸ் மேட் எ ஹியூஜ் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த லவ் டுடே தான் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி திரௌபதி தான் இன்வெஸ்ட் பண்ணதை விட அவ்வளோ ரேஷியோவில் கலெக்ஷன்.
மக்கள் அவளை கொண்டாடினது காரணமாக தான், ஏன்னா அவங்க அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அந்த பேசின மேடை பேச்சால் அட்டாக் பண்ணப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். இல்லைன்னா நீங்கள் கேமரா முன்னாடி எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருமே வந்து புனிதவன்கள் தான். அந்த வழியை நான் சினிமாவில் காட்டினேன், நான் அது லாஸ்ட் படமாக நினச்சி தான் பண்ணேன். நான் தைரியமாக சொல்கிறேன், ஏன்னா நான் என் குடும்பத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. நான் கதை எழுதுனப்போ, பழவண்ணாரப்பட்ட கதை எழுதுனப்போ, என் கண்ணு முன்னாடி ஒருத்தர், ஒரு இயல்பு கூட தப்புன்னு நினைக்காத ஒருத்தர் காதில் விஷம் ஊற்றி இறந்துருக்காரு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போது அனுபவித்தவங்களுக்கு தான் அப்படி ஒரு விஷயம் உண்மையாக நடந்திருக்கு, அது உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்குன்னா நீங்கள் சொல்லணும். இப்போ காஷ்மீரி ஃபைல்ஸில் பண்டிட்ஸை பற்றி எப்படி சொன்னாங்க, ஆனால் ஒரு பக்கம் மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொப்பகேண்டா ஃபிலம் மாதிரி பண்ணுறாங்க, ஒரு ஒரு தரப்பு மக்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு விமர்சனம் வச்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களானா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க நீங்கள் விரும்பினீங்கன்னா, அது இதுதான் கரெக்ட் முறையா, உங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது திருத்தல்கள் தேவைப்படுமா? திரௌபதி சிம்பிளாக கேட்குறேன், திரௌபதி மோகன்ஜி மறுபடியும் எடுத்தீங்கன்னா, இப்போ எடுத்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தினால அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எடுப்பேன் மேடம், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் பண்ணுவேன், சேஞ்சஸ்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து குறையில, திரௌபதிக்கு அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பெரிய விழிப்புணர்வு அடைஞ்சிச்சு மேடம். திரௌபதிக்கு அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப பெரிய சமூகமாக இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் இப்போ யாரும் அட்டாக் பண்ணுறதில்ல, எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியான சமூகங்கள் இருக்காங்கள்ல அங்கே தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ எனக்கு வெறும் 46 லட்சத்தில் தான் பட்ஜெட்டில், அதனால ஒரு அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் ரொம்ப கம்மியான மக்களை தான் திரௌபதியில் ரீச் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி பட்ஜெட்டாக நான் கொஞ்சம் உயர்ந்திருக்கேன், நான் இன்றைக்கி திரௌபதி 2 பண்ணேன்னா இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக சவுத் இந்தியா முழுக்க போய் சேர்ற மாதிரி சொல்லுவேன். இது நல்ல ட்ரெண்ட் நினைக்கிறீங்களா, ஒருத்தர் ஒருத்தர் இப்படி? இல்லை, இது யாருக்கும் அகேன்ஸ்டான மூவி இல்லை மேடம், மறுபடியும் சொல்கிறேன், நான் இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி எழுதுற கதை இல்லை. அதை தான் நான் வெளியே கொண்டு வர பார்க்கறேன் மனசுல. 2020 நீங்க கான்ட்ராடிக் பண்றீங்க மோகன்ஜி, நீங்க ஒரு இடத்துல நான் யாரையும் தாக்கி பண்ணல சொல்றீங்க, ஆனா இன்னொரு இடத்துல சொல்றீங்க நான் அவரை நினைச்சு தான் அந்த டயலாக் எடுத்தேன். இப்போ மலமையா, இப்போ நான் இப்போ பகாசுரன் பண்ணியிருக்கேன் மேடம், பகாசுரன் வந்து மக்கள் படம் பார்த்துட்டு யாரையெல்லாம் கனெக்ட் பண்ண போறாங்கன்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும், பகாசுரன் படத்தில் நான் காட்டியிருக்க ஒரு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஊரில் இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி, சேலமில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி, சென்னையில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி, மதுரையில் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி. இப்போ அந்தந்த ஊரில் ஒவ்வொருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்க. மீடியா அதில் யார் ஹைலைட் பண்ண போகிறாங்களோ அவருக்கும் எனக்கும் ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும், கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் இப்போ இல்லை, நான் இப்போயே ஹிண்ட்டு கொடுத்துட்றேன், கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க நான் காட்டின மாதிரியே. இந்த படத்தில் படம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் தெரிஞ்சிடும் இதெல்லாமே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இதே மாதிரி ஒரு பேட்டியில் உட்காருவோம். இன்றைக்கி நீங்கள் திருமாவளவன் சாரை பற்றி பேசுகிற மாதிரி அவரை பற்றி பேசுவீங்க, ஏன் நீங்கள் இவரை பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னு. நான் இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்ச 4 பேர், தெரியாமல் 40 பேர் இருப்பாங்க. அப்போ நீ உங்கள் நிச்சயமாக நீங்கள் அதில் பர்சனல் அட்டாக் பண்ணலை மேடம், ஒருத்தரை பர்சனல் அட்டாக் பண்ணலை மேடம், அந்த ஐடியாலஜி அட்டாக் பண்ணேன், அந்த விஷயத்தை, அந்த ஐடியாலஜி, ஐடியாலஜி இல்லை அந்த விஷயத்தை. ஆமாம், ஏன்னா அதை நான் போய் யோசித்து வீட்டில் அப்படி இப்படிலாம் பண்ணல, யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் பல மக்கள் காயப்பட்டு என் புலம்பியிருக்காங்க, அவங்களால முடியாது, இது என்னால் முடியும், பிகாஸ் ஐ எம் எ ஃபில்ம் மேக்கர். அவங்களோட பாயிண்ட்லேருந்து நான் அதை சொன்னேன். எனக்கு அந்த வீடியோ காமிங்களே, சிமெண்ட் ரோடு, டார் ரோடு, ஊர் ஊர் பக்கம் போனீங்கன்னா அந்த சிமெண்ட் ரோடு இருக்குல்ல அந்த பக்கம் இருப்பாங்க, அங்கே போய் பாருங்கள். அது என்னது, காலங்காலமாக நடந்தது இல்லை அதெல்லாம், தண்ணியில் வந்து கிணத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த வழியாக போகக்கூடாது, சாவை இந்த பக்கம் கொண்டு போகக்கூடாது, சைக்கிளில் இந்த இறங்கணும், துண்டு எடுக்கணும், வெட்டுறது, குத்துறது, எங்கள் வீட்டுக்குள்ள மேலே கை வைக்கிறது, உனக்கு என்ன தகுதி இருக்குது கேட்கறது, எத்தனை அதெல்லாம் பண்ணினத்தோட விளைவுகள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இவங்க நினைச்சா மாத்திரல மேடம், ஏன் மாத்த மாட்டாங்க? அதுதான் அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ஏவிடி கோல்ட் கப் மகாநதி சகோதரிகளின் கதை, ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில்.